தம்பி இந்த ப்ளூடூத்லாம் என்ன விளையாடா தம்பி? இது 100ல இருந்து ஸ்டார்டிங்லே. இது 100 இது 200 இது கீழ கேட்டு தம்பி போட்லாம் வந்து 200 னு சொல்ற அதெல்லாம் எப்படி? ஒரு ரோல் 5 ரூபாய் தானா? அடிச்சு நொறுக்கப்பட்டவளே. என்ன பண்ண வேண்டியது? அப்ப பண்ண முடியுமா ஐயா? இந்த சந்தை வந்து வாரத்துல எத்தனை நாள் நடக்கும்? என்ன ரேட்ல இருக்கும் மிக்ஸி எல்லாமே வந்து 650 ரூபா வரும். 650 ரூபா வரும். ஒரு ஜாரோட வந்துடும். ஆ ஒரு ஜாரோட எல்லாமே ஒர்க்கிங் பண்ணியே காமிச்சு கொடுத்துருவோம். எல்லாமே செக் பண்ணி எடுத்து கொடுத்துருவீங்க. சரிண்ணே இதில் பழைய ஃபேன் இருக்கு. ஃபேன் அதுவும் ஓடுற ஃபேன் தான். ஃபேன்லாம் என்ன ரேட்டு கொடுக்குறீங்கன்னா? ஃபேன் 750 ரூபா. 750 ரூபா அதுவும் ஒர்க்கிங் எல்லாமே இங்கே இருக்க பொருள் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். செக் பண்ணியே எடுத்துக்கலாம். ஆ கிரைண்டரு ஏர் கூலர் எல்லாமே எல்லாமே கண்டிஷனாக இருக்கும். ஒரு சில பொருள் கண்டிஷன் இல்லைன்னா தனியாக சொல்லிடுவோம். வாங்கிட்டு போய் ஆமாம் நீங்கள் வாங்கிட்டு போய் வேலை பார்த்துக்கலாம். இல்லைன்னா மெக்கானிக் வருவாங்க, அவங்க வந்து அவங்க ஸ்பேருக்கு எடுத்துகிட்டு போய்க்கிடுவோம். இப்போ இந்த சந்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு? நல்லா 7 மணிக்கு வந்துடுவோம். 7 மணிலேருந்து 3 மணி 4 மணி வரைக்கும். 3 மணி 4 மணி வரைக்கும் தெரியல. இதுதான் அந்த மிஷினு. ஆமாம் எப்படி கீ கொடுங்க அப்படியே இப்படி கீ கொடுத்தா எவ்வளோ நேரம் ஓடுங்கய்யா? உள்ள கொடுக்கக்கூடாது, ஒரு 10 தடவை கொடுக்கணும். ஆ பாதி ரெக்கார்டு வந்துடும். ஆ அப்புறம் ஒரு 3-4 ஆ 3-4 தடவை கொடுத்தா போதும். 2 தடவை கொடுத்தா போதும், ஃபுல்லாக ஓடும். 5000 ரூபா சொல்கிறீங்க அந்த இது சத்து மாடலுங்கய்யா? ஆ தம்பி இந்த ப்ளூடூத்லாம் என்ன விளையாடா தம்பி? இது 100ல இருந்து ஸ்டார்டிங்லே. இது 100 இது 200 கீழே கேட்டு தம்பி போட்லாம் வந்து 200னு சொல்கிற அதெல்லாம் எப்படி? போட்டோட காப்பி தானே? காப்பி தான், காப்பி செகண்ட் காப்பி அந்த மாதிரி வரும். கொஞ்சம் குவாலிட்டி ஆனால் 450 அந்த மாதிரி வரும்ண்ணா. ஒன் ப்ளஸில் அதெல்லாம் என்ன ரேட் வருது? ஒன் ப்ளஸ் வந்து 450 வரும்ண்ணா. வீக்லி ஒன்ஸ் தான் இங்கே கடை போடுவீங்களா? ஆமாண்ணா. மற்ற நாள் வாரத்தில் ஒரு நாள் சண்டே மட்டும்தான். ஆமாம், மற்ற நாள்லாம் ஸ்டால் மாதிரி தனித்தனியாக போட்டிருப்போம். வேறு எல்லா ஊர்லேயும் ஸ்டால் மாதிரி போட்டுக்கோங்க. ஆமாண்ணா. ஏர் பேட்ஸு 450ல இருந்து ஸ்டார்டிங் ரேட்னா 450 550. இது 500 கொடுக்குறோம், இதுவும் 550 தான் வரும். இது 550 தான். அது போக ஸ்பீக்கர்ஸ்லாம் ரேட் ரொம்ப கம்மியாக போட்டுருக்கோம். என்ன ரேட்டு? இது 450 வரும்ண்ணா. எஸ்எஸ் ரேட்டு மேலே வந்து டிஸ்கோ லைட்டோட வரும்ண்ணா. இதோட ரேட்டு கம்மினா 250ல இருக்கலாம். 250ல இந்த மாதிரி வரும்ண்ணா. ஓகே, மினி ஸ்பீக்கர் வரும். அது போக வந்து இடையில ஒவ்வொரு நேரம் ஆஃபர் வரும். இந்த மாதிரி இதெல்லாம் 350ல இருந்து ஸ்டார்டிங் ரேட்டு. 350ல இருந்து வரும். ஆமாம், 350 தான். எதுவுமே ஓரளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். என்ன ஒர்த்தபுளாக இருக்கும், அவங்க ரேட்டுக்கு ஒர்த்தாக இருக்கும். இது வீக்லி ஒன் சண்டே மட்டும்தான் அந்த கடையெல்லாம் போடுறீங்க. இப்போ நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதோட இதெல்லாமே கொஞ்சம் ரொம்ப நேரடியாக வந்து வாங்குறாங்க. செக் பண்ணியே உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தே கொடுத்துருவோம். கொடுத்துருவோம். பழைய பொருள் எல்லாமே எல்லாமே செக் பண்ணி புதுசாகவே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் இயர்ஃபோன்ஸு, இயர்ஃபோன்ஸ் 50ல இருந்து ஸ்டார்டிங் இருக்குது. 50 இது 100. அதுபோக கேபிள் இருக்குது, கேபிள் 50 வரும். கேபிளாமே 50 ருபீஸா? ஆமாண்ணா. இது வந்து நார்மல் வீட் கேபிள், இது வந்து 50 வரும். டைப் சீனா 100 150 அந்த மாதிரி வரும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை சண்டே மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த மார்க்கெட் போடுவாங்க. இந்த மார்க்கெட்டில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து பொருட்கள்லேருந்து இப்போ உள்ள பொருட்கள் வரைக்கும் எல்லாமே வந்து யூஸ்டு பொருட்கள் தான், எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். இது ஞாயிற்றுக்கிழமை ஒன்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்காங்க. இது கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த மார்க்கெட் நடந்துகிட்ருக்குன்னு சொன்னாங்க. இந்த மார்க்கெட்டுக்கு நானுமே ஃபஸ்ட் டைமாக போயிருந்தேன். இங்கே வந்து பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இங்கே உள்ள பொருட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாமே செகண்ட்ஸில் தான் கொடுக்குறாங்க. இந்த சோஃபாலாம் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த வாஷிங் மிஷினில் ஒரு 1500 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. யாருமே வந்து சரியாக ரிவ்யூ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அதனால் இவங்க எதுவுமே ரிவ்யூ கொடுக்கல. நானாக ஒவ்வொரு ரேட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே ஒரு 10 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி சொன்னாங்க. இது எல்லாமே வந்து யூஸ்டு பொருட்களும் இருக்கா, அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு டேமேஜ் ஐட்டம்லாம் சொல்லி உங்களுக்கு ஒதுக்குறாங்கள்ல அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே ரேட்டு கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சு. இது வந்து எல்லாருமே கொஞ்சம் வந்து வாங்குறாங்க, அங்கே உள்ள மக்கள் எல்லாமே வந்து வாங்குறாங்க. இந்த சிடி பிளேயர் எல்லாமே வந்து இந்த அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள மெக்கானிக் எல்லாமே வந்து அதில் உள்ள ஸ்பேர்ஸ் எடுத்துக்கிறதுக்காக இதெல்லாம் ஒரு 100-150 ரூபான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரேட்டில் தான் வாங்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் மட்டும்தான், அது ஒன் டே தான் வந்து அந்த மார்க்கெட் போடுறாங்க. காலையில் 7 மணிலேருந்து உங்களுக்கு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து போட்டிருப்பேன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பழைய பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமான பொருட்களாகவும் இருந்துச்சு, அதே மாதிரி ரொம்ப பழைய காலத்து பொருட்களாகவும் இருந்துச்சு. இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரேட்டு வித்தியாசமாக சொன்னாங்க. ரேட்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வச்சு விற்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. அதேமாதிரி ஒவ்வொன்றுமே நல்ல வெயிட் இருந்துச்சு, எல்லாம் பிராஸ்ன்றனால உங்களுக்கு எல்லாமே ரேட் அவங்களால கரெக்டாக சொல்ல முடியல. எல்லாம் வெயிட் போட்டு அதேமாதிரி அந்த காலத்து பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு சொல்லுவேன்ற மாதிரி சொன்னாங்க. ஒவ்வொன்றும் பீஸ் கணக்கில் தான் ரேட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பொருட்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சிம்மக்கல் மதுரை சிம்மக்கல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து பாருங்கள். இங்கே எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் சொன்னாங்க. நான் அப்பவும் கேட்டேன் இது எல்லாமே யூஸ்டு பொருட்களாக எப்படின்னு கேட்டேன். இதில் வந்து யூஸ்டு பொருட்களும் வரும், அதே மாதிரி ஸ்டாக் ஐட்டமும் சொல்லி வரும்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாமே நம்ம வந்து நேரில் பார்த்து வாங்கிக்கிட்டால் தான் ரொம்ப நல்லது. இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய வியாபார நண்பன் சேனலில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வித்தியாசமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை நம்ம ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஒருக்க வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன்.